வெல்கம் டு லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி எபிசோடில் நம்ம 3-layered மூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த 3-layered மூஸ் ரெசிபி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள், அதுவும் இல்லாமல் இது சில்லாக சர்வ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். இதுக்கு பாட்டம் லேயருக்கு நம்ம பிஸ்கெட் சேர்க்க போகிறோம். இது என்ன பிஸ்கெட்ஸ் வேணாலும் மிக்சர் ஜாரில் விப்பர் மோடில் ஜஸ்ட் கோர்ஸாக இந்த மாதிரி குறை குறைன்னு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே மேரி கோல்ட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட கலக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், அதில் இன்னொரு 1/2 கப் நார்மல் மில்க் கலந்து நல்லா லிக்விஃபை பண்ணிவிட்டு அந்த லிக்விட் சிரப்பை இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பிஸ்கெட்டில் கலந்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கலக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கும், கட்டியாக இருக்கும். இப்போ கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். நம்ம மூஸ் செட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் அதில் மில்க் சேர்த்து நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம செட் பண்ணணும். இப்போவே எல்லா பாலையும் ஊற்றிட்டோம்னா இது வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் நேரத்தில் கட்டியாக மறுபடியும் மாறிடும். ஸோ அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் விப் பண்ணக்கூடிய இந்த மேலே இருக்க பவுலையும் விப்பிங் அந்த ஸ்டிக்கையும் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துடணும். இப்போ சில்லுன்னு இருக்க அந்த விப்பிங் க்ரீமை ஒரு 1/4 பவுல் அளவு மட்டும் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலக்க ஆரம்பித்தோம்னா 15 மினிட்ஸில் இந்த மாதிரி கெட்டியாக மாறிடும். நீங்கள் எலக்ட்ரிக் விப்பர் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஹேண்டில் பிளண்ட் பண்ணுறதுனால 15 மினிட்ஸ் ஆச்சு. எலக்ட்ரிக் விப்பர்னால் ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இப்போ நல்லா விப் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ரொம்பவே ஸ்டிஃபாகவே இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா விப் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இந்த மாதிரி பீக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ மூஸில் சேர்க்குறதுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம 2nd layerான ஜாம் லேயர் ரெடி பண்ணலாம். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் ஜாம், ரெட் கலர் ஜாம், மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் ஃப்ரூட் ஜாமை தண்ணியில் கலந்து இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இன்னும் நான் ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன், இன்னும் ஆன் பண்ணல. ஜஸ்ட் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட ஒரு 2 கப் தண்ணி கலந்துருங்க. 3 டீஸ்பூன் பவுடர் சுகர் இதில் கலக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அந்த ஜாம் மிக்சரை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படி நல்லா கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த ஜாம் மிக்சர் அது கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 3 லேயர்ஸுமே தயாராக இருக்குது. நம்ம மூஸ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாஸ் கப்பில் இல்லை ஃபைனல் பாட்டம் லேயரான இந்த பிஸ்கெட் லேயரை ஃபஸ்ட்டு ஊற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்காக நான் இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் மில்க் அதில் ஆட் பண்ணி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி ஆக்கி ஊற்றி செட் பண்ணிவிட்டேன். இப்போ மிடில் லேயரான அந்த ஜாம் லேயர், கலர்ஃபுல் லேயர் இதில் ஊற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பிங்க்கான ஒரு கலரில் இருக்குது. சிந்தாமல் ஓரத்துலலாம் படாமல் ஜஸ்ட்டு சென்டர்லேருந்து ஊற்றுனிங்கன்னா அந்த லேயர்ஸ் வந்து அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். சப்போஸ் ஓரத்தில் பட்டால் கூட ஒரு கிளாத் வச்சு ஜஸ்ட் வைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த 3 லேயர்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ டாப் லேயர் நம்ம விப்பிங் க்ரீம் போடணும். அதுக்கு ஒரு ஜிப்லாக் பேக்கில் இந்த மாதிரி நம்ம விப் பண்ணி வச்ச க்ரீமை எடுத்துக்கிட்டு கீழே வந்து ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும். ஸ்பூனில் எடுத்து போடுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. டாப் லேயர் செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாத் அடியில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் இந்த டம்ளரை டேப் பண்ணிங்கன்னா நல்லா 3 லேயர்ஸும் செட் ஆகிடும். மேலே டாப்பிங்க்கு உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். சாக்கோ சிப்ஸ் போடலாம், ஒரு கொக்கோ பவுடர், ஒரு செரிஸ் வைக்கலாம், ஒரு நட்ஸ், கிரேட்டட் நட்ஸ் கூட தூவலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் மேலே அதை டெக்கரேட் பண்ணலாம். நான் இப்போது சிலதில் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன்,
சிலதில் ஒரு லேயர் ஆஃப் ஜாம் வச்சுருக்கேன். நீங்கள் டேட்ஸ் கூட வைக்கலாம், ஹெல்தியான ஆப்ஷன். ஒன்ஸ் இதை டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா ரெஃப்ரிஜரேட்டர் டு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா மூஸ் சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். இந்த மூஸ் ரெசிபி, ட்ரிப்பிள் லேயர்ட் கலர்ஃபுல் மூஸ் ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.